Let the celebrations begin. Sir, பேர் என்ன? எந்த பகுதியில இருந்து வரீங்க? நான் எம்எம்டி அரும்பாத்துல இருந்து வரேன் சார். இங்க அண்ணா சட்டை நகர்ல இருந்து வரேன் சார். இங்க வண்டி போற மாதிரி போகல சார். காரு மட்டும் தான் போவோம், பைக் எல்லாம் போகாது. ஒன்லி பைக் போனதுனால தான் வண்டி சர்வீஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப மழை அதிகம் சார், மதியத்துலேருந்து மழை அதிகம். இருந்தாலும் இந்த மழைக்கெல்லாம் அப்படி இருந்தாலும் எப்படி சார் பண்ண முடியும் மக்கள்? நாங்கள் ட்ரிப்ளிகேன்லேருந்து வரோம். சாலைகள்லாம் அதாவது ட்ரிப்ளிகேன் சைடு ட்ரையாக தான் இருக்குது, இந்த சைடு தான் ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ஓரத்தில் கார்பரேஷன் வேலை பார்த்தா சார் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால என்ன ஒரு தண்ணி கூட போகாத அளவுக்கு தான் இருக்குது. எவ்வளோ இதில் வேலை பார்த்தா கார்பரேஷன் என்ன பண்ணான்ட்டு அதே அதை விட கூடிருச்சு. இந்த வருஷம் இப்போ ஒரு நாள் மழை தானே, போன வருஷம் ரொம்ப மழைக்கு பிறகு தான் இது மாதிரி வந்துச்சு. ஒரு நாள் மழையில் இது மாதிரி வந்துடுச்சு, ஒரே ஒரு நாள் தானே. ஒரு அவர் 3 ஹவர்ஸ் தான் பெஞ்சிருக்கும். இன்றைக்கு காலையில் தான், நைட்லாம் ஒன்றும் மழை நாள், காலையில் பெஞ்ச மழையில் இது மாதிரி ஆகிடுச்சு. நாளைக்கு என்ன ஆக போகுது தெரியல. சென்னை வாகனம் பழுதாயிருக்கா? ஆமாம் சார், பழுதாயிருக்கு சார். இப்போ நான் வழக்கமாக வாங்க காசு அதிகம் வாங்குறாங்களா எப்படி இருக்கும்? இல்லை சார், இதுக்கப்புறம் தான் அவர் எவ்வளோன்னு கேட்பேன்னு தெரியல. அப்புறம் தான் அவரும் தம்பி முடியாதான் சொன்னார், நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணுறோம் சார். மழை வரதுக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி ரெடியா? இல்லை சார், நாங்கள் ஒன்று அன்னோட வந்து வேலைக்கு போனோம் சார். எங்கள் அன்னோட கூலி வீட்டில் இருந்தால் யாரும் கிடையாது சார், நாங்கள் அன்னோட வேலைக்கு போனோம் தான். மாதம் ஆனால் சம்பளம் சார் அப்படி. அதனால் நம்ம எம்டி நம்ம ஓனர் நம்ம சொன்னதுனால அதான் சார் பண்ண முடியும். லீவ் விட்டுனா கூட எதனால் சென்ட்ரு இது இதுன்னு பண்ணினா கூட பண்ணிக்கலாம், எதுவுமே பண்ணலை. வண்டி ஃபுல்லாக இன்ஜினில் தண்ணி ஏறிடுச்சு, தண்ணியெலாம் இங்கிட்டில் எந்த சைடுமே ஒன்றும் வடியில உள்ளே தண்ணி ஏறி வண்டி நின்றுச்சு. அதோட ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. இப்போ எமர்ஜென்சியாக அவங்க பார்த்துக்கிறாங்களா இல்லை நீங்கள் பார்த்து பார்த்துக்கிட்டாங்க? இல்லை இல்லை, இவங்க நின்றாங்க, அதோட நாங்கள் பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறோம். ஒர்க் ஷாப்காரங்க நின்றாங்க சரிங்களா. மழை டைமில் எப்படி காசு வாங்குறாங்க சார்ஜ் பண்ணுறது? சார்ஜ் ஒன்றும் இதுவரை சொல்லலை அவர், இனிமேல் தான் பேசினாதான் தெரியும் சார்ஜ் ஒன்றும். யார் சார் வாரணும்? வாரணும்னு சொன்னாதவளையே வாரண மாதிரிலாம் கிடையாது. எந்த எங்கேயும் வாரணும் வாரணும், அது மேலே மண்ணை அள்ளி போட்டு பாருங்க. எனக்கு தெரியுமா, நான் இங்கே தானே இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வர மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு லீவ். தண்ணி போட்டுக்கோமா? இடம் இல்லையா? எங்கே போகுதுன்னே தெரியல சார். போகிறதுக்கு எதோ ஏற்பாடு பண்ணால் ஆனால் ஒன்றுமே பண்ணலை அது. அது ஒன்றுமே இல்லை. அந்த மண் வராமல் சும்மா அந்த இந்த இதை கொண்டா ஜாயின் பண்ணாத, இங்கே இருக்கல தண்ணி, இந்த தண்ணியை கொண்டு அங்கே ஜாயின் பண்ணாத ஒழியா, அதில் மண் எடுத்தால் தானே இந்த தண்ணி அங்கே போகும். அது போகலை. இப்போ போன வருஷம் வந்ததை விட அதிகமாக தண்ணி நிற்குதா சார்? வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க, அது கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் தான். ஏன்னா இப்பயும் வந்து இந்த பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகம். இந்த பக்கம் போனால் வடபழனி திருநகர்லாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சார். தண்ணி போகிறதுக்கு வடி இல்லாதனால தான் இவ்வளோ தூரம் வந்து மழைநீர் வடிகள் பண்ணியிருக்கோம். இல்லை அது பண்ணிடுறாங்க தான், இருந்தாலும் அது கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணுறது வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. பண்ணோம், அரசாங்கம் எடுத்து முன்னின்னு எல்லாமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் பண்ணோம். பண்ணால் தான் இதுமாரி போகிறது வர்றது. நீங்களே பாருங்கள் சார், அந்த தண்ணி எவ்வளோ நிற்கிதுன்னு பாருங்கள். எங்களுக்கு தான் சார் இப்போ கஷ்டம், அதனால் நாங்கள் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு ஊதியமே. ரெட் அலர்ட்டு, அதாவது மழை எவ்வளோ பெஞ்சாலும் பரவாயில்லைங்க, இந்த தண்ணி நிற்கிறது தான் ப்ராப்ளம். அதாவது மழை எவ்வளோ வேணால் போயிட்டு பிரச்சனை இல்லை, தண்ணி நிற்காமல் இருந்துச்சுன்னா எல்லாம் போயிட்டுருக்கலாம். தண்ணியை நிற்காமல் இருக்கிறவுக்கு இவங்க வழி பண்ணாங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் இருக்க பகுதிகளில் தண்ணி எப்படி இருக்காங்க? அங்கே வந்து தண்ணி எங்கேயும் இறக்கும், ஆற்றுல டக்குன்னு ஓடிடும். மெரினா பீச் பக்கத்தில் இருக்கனால டக்குன்னு ஆற்றுல ஓடிடுது. மித்த ஏரியா இதெல்லாம் வந்து இறக்கம் இல்லை, போகும்போது இங்கே தண்ணி நிற்கதான் செய்யும். அது போன வருஷம் வந்த மழையோட எப்படி இருக்குது பார்க்கும்போது? போன வருஷத்துக்கு இது வந்து கம்மியாக தான் தெரியுது, இப்போ வரையும் கம்மியாக தெரியுது. நாளைக்கு என்னன்னு தெரியல. இப்போ ரெண்டு எப்படி சமாளிக்க போகிறீங்க? என்னன்னு தெரியல. மெட்ரோவில் வராதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பஸ்ஸில் வண்டியில் வந்தால் தானே பிரச்சனை. மெட்ரோவில் வரதுனால பிரச்சனை இல்லாமல் இருக்கேன். மெட்ரோ ஸ்டாப் பண்ணிட்டா என்ன பண்ணுங்க? வரவே மாட்டேன் வீட்டில் இருக்க வேண்டியது. The Chennai Silks aanigaludan let the celebrations begin.